வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மூசே சண்முக நாடார் மிட்டாய் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார சேவை தான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 114 வருஷமாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பாரம்பரிய முறையில் இந்த கார சேவைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து உப்பு, அந்த 3 கிலோ மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான தண்ணி, அது தேவையான பெருங்காயம். கீழே கண்ணு பெருங்காயத்தை தண்ணியில் வெள்ளை போடு. பூண்டு போட்டுங்களா? வெள்ளை போடு. வெள்ளை போடு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் விழுதா. அது தேவையான சீரகம். அது தேவையான வத்தப்பொடி. இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பை கரைச்சி வச்சுக்கணும். உப்பு சத்தப்பொடி எல்லாம் நல்லா உணவால் கலக்கி விட்டு நிறுத்து உணவால் ஊற்றணும். நம்ம வச்சு எடுத்து வச்சிருந்தா கல்லா மாவையும் அரிசி மாவையும் சேர்ந்து பிணையும். 2 கிலோ கல்லா மாவு, 1 கிலோ அரிசி மாவு. ஆமா, கலந்து இப்ப நம்ம கூட சண்முக நாடாரோட ஓனர் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கடையை பத்தி எவ்வளவு வருஷமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு
என் பேர் சண்முகநாதன். நான் வந்து இப்போது 4th generation வந்து எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்குறேன். எவ்வளோ வருஷமான இது வந்து எக்ஸாக்டாக தெரில, லைக் 1914 ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது வந்து இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. ஸோ இப்போது 4th generation வந்து கவனிச்சிட்ருக்கோம். கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி சாத்தூர் வந்து காராச்சேவுக்கு வந்து ஃபேமஸு. சேவுங்கிறது வந்து ஒரு குஜராத்தி பேஸ்டு ஸ்நாக், பட் ஆனால் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குரிய ஃப்ளேவர்ஸு, எஸ்பெஷலி வந்து இந்த ரெட் சில்லி வந்து இந்த ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுற ஒன்று. ஸோ அது ப்ளஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கொடைக்கானல் அந்த சைட்லேருந்து வெள்ளப்பூடு வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணுவோம். அது மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதை வந்து எங்கள் ஜென்ரேஷன்ஸ், லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஸோ இங்கே லோக்கல் ஃப்ளேவர்ஸ் கொடுத்து அந்த ஒரு குஜராத்தி பேஸ்டு ஸ்நாக்கை வந்து இந்த ஊர் ஸ்டைலில் டெலிவர் பண்ணி அது வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து நாங்கள் ஒரு 4th generation அதை வந்து பார்த்துட்ருக்கோம். எஸ், காராச்சேவு மட்டும்தான் ஃபேமஸுங்களா உங்களோட கடையில் கிடைக்குங்களா இல்லை வேறு ஏதாவது? இப்போ ஆக்சுவலி சேவ்லேயே வந்து இப்போ 4 variety பண்ணுறோம். ஏன்னா லைக் கஸ்டமர்ஸோட நீட்ஸு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸை விரும்புகிறனால. இப்போது கொஞ்சம் ஆந்திரா சைடு வந்து லைக் அவங்க வந்து ரொம்ப ஸ்பைஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால மிளகு சேவு, லைக் பிளாக் பெப்பர் அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதிலேயே இப்போ நம்ம பார்த்த காராச்சேவிலேயே இன்னொரு வெரைட்டியாக கொடுக்குறோம். இன்னொன்று வந்து ரெண்டு வெரைட்டிஸ் வந்து ஸ்வீட்டு, லைக் சீனி சேவு, கருப்பட்டி சேவு. அது வந்து இந்த சேவு நம்ம செய்கிறத பார்த்தோம்னா ஸோ அதில் இருந்து எடுத்து சுகர் சிரப்லேயும் கருப்பட்டி பாகுலையும் அதை வந்து ஒரு இது மிக்ஸ் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ணுவோம். இதை ஸ்வீட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது ஐட்டம்? ஆமாம், வேறு வந்து எங்கள் கடையில் வந்து மிட்டாய், ஏணி மிட்டாயின்னு இந்த ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸு. ஸோ அதுவும் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதனால தான் அந்த கடை நேமில் வந்து மிட்டாய் கடைங்கிற பேர் வந்து இருக்குது. ஏணி மிட்டாய்ன்னு சொல்லி சொன்னீங்களே, அது எப்படி அந்த என்ன குவான் எதில் பண்ணுறீங்க, என்ன உள்ள ப்ராடக்ட் இல்லை இன்க்ரீடியன்ஸ் எப்படி போடுறீங்க? அதை ஏணி மிட்டாய் வந்து ஆக்சுவலி ஒரு ஜாங்கிரி, ஜிலேபி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாமே இந்த உளுந்த மாவு, மைதா மாவில் பண்ணுறது. ஸோ இந்த ஊரில் வந்து அதை வந்து அரிசி மாவில் ஏணி மாதிரி இருக்கிற மாதிரி அதை வந்து ஒரு ரெசிப்பியில் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஏணி மிட்டாய். ஸோ அது வந்து ரைஸ் ஃப்ளாரில் பண்ணுறோம், அரிசி மாவில் பண்ணுறோம். அதுதான் மெயினாக ஜிலேபிக்கும் இதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஏதாவது? ஆமாம், இது போக காரமில் வந்து மிக்சரு, பக்கோடா இதெல்லாம் பண்ணுறோம். ஸ்வீட்ஸில் வந்து லட்டு, பாதுஷா, மைசூர்பா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட கடையில் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது மெயினாக குவாலிட்டியோட மெயின் எதில் எங்களுக்கு பிராண்டோட இது பில்ட் ஆகிருக்குன்னா, நாங்கள் எல்லா ஃப்ரை பண்ணுறது எல்லாமே கிரவுண்ட்நட் ஆயில். இப்போது கேரளா சைட் போனீங்கன்னா ஃபுல்லாக கோகனட் ஆயிலில் தான் எல்லாமே இருக்கும், எல்லா ரெசிபீஸுமே. அதே மாதிரி தமிழ்நாடு ரீஜனில் வந்து ஒன்ஸ் வந்து கிரவுண்ட்நட் ஆயிலில் தான் எல்லாமே பண்ணாங்க. லைக் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி நம்ம. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் அதான் யூஸ் பண்ணாங்க. இப்போது அது வந்து கொஞ்சம் லைக் இம்போர்ட்டடு பாம் ஆயில்ஸ்லாம் வந்ததுனால அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் கேப் வந்துருச்சு. பட் ஆனால் நாங்கள் அதை எல்லாமே விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக அந்த கிரவுண்ட்நட் ஆயிலில் தான் இன்றைக்கு வரையும் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஃபார் த குவாலிட்டி மெயின்டெனன்ஸுக்கு. இது போக வேறு மெஷர்ஸ்லாம் என்னென்னா, ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறது எல்லாமே அந்தந்த ஊரில் எது ஃபேமஸோ அதை வந்து சோர்ஸ் பண்ணுவோம். இப்போது நான் சொன்ன மாதிரி ரெட் சில்லிலாம் இந்த ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கார்லிக் வந்து வெஸ்டர்ன் கார்ட் சைட்லேருந்து மட்டும்தான் சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் குவாலிட்டிக்குரிய சீக்ரெட்ஸ். உங்களோட இடத்த சுற்றியும் பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கீங்க, வேலை செய்யும் பகுதியை சுத்தமாக வைக்கவும். அப்புறம் ஒரு சில இடத்துலலாம் வந்து குப்பையை தொட்டி, குப்பை தொட்டி ஒரு நீட்டாக பார்க்கும்போதே ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ அதை பற்றி. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்னு பார்க்கும்போது ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து இப்போ இருக்க லைக் இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 range ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ இருக்க ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து குவாலிட்டி கான்ஷியஸ், ஹைஜீன் கான்ஷியஸாக இருக்கிறனால இந்த மாதிரி மெஷர்ஸை வந்து நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்பப்போ ஃபேக்ட்ரி வந்து ரெகுலர் ஆடிட்ஸில் வந்து பேஸ் பண்ணி என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாங்கிறத வந்து பேஸ் பண்ணி, ஸோ எம்ப்ளாயீஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்காண்டி இந்த மாதிரி சைன் போர்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. இதை தவிர வேறு ஏதாவது உங்களோட கம்பெனியை பற்றி ஏதாவது இருக்குங்களா? இப்போது ஆக்சுவலி நாங்கள் சாத்தூரில் பேஸ்டு பிராண்டு.
இப்போ சாத்தூரில் வந்து ரெண்டு அவுட்லெட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஊரில் இருக்க மெயின் அவுட்லெட்ஸ், அதுதான் வந்து ஆக்சுவலி மோர் தென் 100 இயர்ஸாக அங்கே இருக்குது, அதே இடத்துல இருக்குது. இப்போது சாத்தூருக்கு ஹைவே வந்தனால நாங்கள் ஹைவேயில் வந்து ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். பிகாஸ் நிறையா பேர் ஊருக்குள்ளே வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஸோ ஹைவே பிரான்ச் வச்சுருக்கோம். இப்போது ரீசெண்டாக 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து த்ரூ அவுட் இந்தியா வி கேன் டெலிவர் லைக் 1 வீக்குள்ளே வித்தின் தமிழ்நாடு நெக்ஸ்ட் டேவே டெலிவர் கமிட் பண்ணி எங்களோட ஆன்லைன் ஸ்டோர் எங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வெப்சைட்ஸும் வச்சுருக்கோம். இது வந்து இப்போது ஒரு இப்போ காராசேவ் நீங்கள் வாங்கிட்டு போகிறோம், அது வந்து எவ்வளோ நாள் தாங்கும் அதை பற்றி? காராசேவ் வந்து 3 மந்த்ஸ் கேரண்டீடு. லைக் ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா, ஏர் டைட் கண்டெய்னர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா 3 மந்த்ஸ் அதுவாட்டுக்கு ஒன்றுமே செய்யாது. கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறனால ஆயில் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ அதே ஃப்ளேவராக அப்படியே இருக்கிறது வந்து 3 மந்த்ஸ் கேரண்டீடு.